உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ள வீட்ல இருந்து நகையை வாங்கி போட்டுக்கின்னு உங்களத மாதிரி வெளியே காட்டிக்கிறதுக்கு கஷ்டமாகுதா? அப்படி பார்த்தா கல்யாண செலவு பூரா பொண்ணு வீட்டுலதான் எங்களுதுல செய்வாங்க. உங்களால அதை செய்ய முடியுமா? எங்க அண்ணன் தானே இப்ப எல்லாமே செய்யறாரு. இங்க பாருமா, உங்க நிலைமை என்னன்னு ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தெரியும். யாரும் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ போட்டுக்கோ. தப்பா எடுத்துக்காதீங்க, எங்களுக்கு இதெல்லாம் வேணாம். நீங்க இந்த நகையெல்லாம் எத்தனை போயிருங்க. என்னமா இது, உங்க ரெண்டு பிள்ளைங்களும் என்னன்னே புரிஞ்சுக்காம இப்படி அடம்பிடிக்குதுங்க. உங்களால இதெல்லாம் செஞ்சிட முடியுமா? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கண்மணிக்கு ஒரு 10,000 போட்டுருவீங்களா? அதுவே உங்களுக்கு கஷ்டம் தானே. ராமச்சந்திர மருமவோ கல்யாண மேடையில கழுத்து நிறையாம நின்னா பாக்கிறதுக்கு நல்லாவா இருக்கும். அவ்வளவுதான், எங்க ஏரியா ஜனங்கள்லாம் பிள்ளு பிள்ளைன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க முன்னாடி நாங்க என்ன தலை குனிஞ்சு நிக்கிறதா? யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அவ கழுத்து நிறையற மாதிரி நாங்க அவளுக்கு செய்யறோம். இந்தாமா வீரா, இப்ப பேசுறதுக்கு நல்லாதான் இருக்கும். வீரப்பா பேசுறிய, இதெல்லாம் உங்களால செய்ய முடியுமா? யோசிச்சு பேசுமா? எங்களால முடியுங்க, நாங்க செய்யறோம். வீரா, வீரா, நம்ம இப்படி பண்ணிக்கலாமா? நீ பேசாம இரு. பரவாயில்லையே, அதான் வீராவே சொல்ற. அப்ப சரிம்மா, நகை நட்டெல்லாம் நீங்க பாத்துங்க, கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோம். நியாயமா பார்த்தா அத்தையும் நீங்க தான் செய்யணும். பாவம், எவ்வளவுதான் நீங்களே சுவாமியை சமப்பீங்க. நாங்க பாத்துக்கிறோம், அதையும் நாங்களே செய்யறோம். ஏய், உங்க சொந்தத்துல பொண்ணு எடுத்திருந்தா என்ன முறை செய்வாங்களோ அதுல எந்த குறையும் இல்லாம நாங்களே செய்யறோம். அடேங்கப்பா, என்னமா இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற? என்ன பொதையில ஏதாவது எடுத்துட்டியா? என்ன ஏதோ பதிலுக்கு பதில் வீரப்பா பேசணும்னு பேசாத, அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களோட சேர்ந்து நாங்களும் தான் கஷ்டப்படுவோம். அதெல்லாம் என்னத்துக்கு வாங்கிக்க? நீ எங்களுக்கு வேணா, நான் சொன்னத செஞ்சு காட்டுறேன். நீங்க இதெல்லாம் எத்தனை கிளம்பலாம்? அதான் இவ்வளவு உறுதியா சொல்ற, அப்புறம் என்ன? சரிதா வீரா, நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களால எதுவும் செய்ய முடியல அப்படின்னா கூச்சப்படாதீங்க, என்னட்ட சொல்லி அனுப்புங்க, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன். என்னைக்கு இருந்தாலும் கண்மணிக்கு தானே வரப்போகுது, அப்புறம் என்னத்துக்கு தயக்கம்? இல்லைங்க, பரவாயில்ல, எங்களுக்கு அதெல்லாம் தேவை இருக்காது. இந்த கல்யாணம் பொண்ணு வீட்டு கல்யாணமா தான் நடக்கும். சரிதான் வரட்டா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.